லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. இன்னைக்கு வந்து சாம்சங் தொழிலாளர்கள் சற்றேறக்குறைய ஒரு 5-6 மாதமாக அவங்க செய்யற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற வேண்டி தேமுதிக சார்பாக எங்க ஆதரவை தெரிவிக்க நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். இப்போ அவங்கள சந்திக்க இங்க வரும்போது சாம்சங் ஃபேக்டரி எங்கேயோ இருக்கு, இன்னைக்கு ஒரு முள் காட்டுல கொண்டு வந்து அவங்களை எல்லாம் வந்து 2 கிலோமீட்டர் தள்ளி வந்து உட்கார வச்சிருக்கிறதுலயே தெரியுது எந்த அளவு இது அடக்குமுறையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அவங்க வந்து அவங்க கோரிக்கையை தான் கேட்கிறாங்க. என்ன மெயின் கோரிக்கையை கேட்கிறாங்க? ஒரு சங்கம் அமைத்து அந்த சங்கத்தின் மூலமாக அவங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு வரணும்னு சொல்லி கேட்கிறாங்க. பட் அந்த சாம்சங் நிறுவனமும் அரசும் அதற்கு செவிசாய்க்காமல் சங்கம் அமைக்க கூடாது என்பது சொல்வது நியாயமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன் இதை நான் சொல்றேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஜனநாயக நாட்டின் முதல் ஆணி வேறே வந்து புரட்சிகரமான தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம் அமைத்து அந்த தொழிலாளர்கள் நலனை காப்பதுதான். இன்னைக்கு நமது முதல்வர் பேர் என்ன? ஸ்டாலின். புரட்சியாளர்களின் அந்த பேரை அமைத்து கொண்டுள்ள முதல்வர் அவர்கள் அந்த தொழிலாளர்களினுடைய கவனத்தை நிச்சயமாக அவங்க கேட்கிற அந்த கோரிக்கையை செவிசாய்த்து அவர்களை சங்கம் அமைக்க ஏன் பரிந்துரை செய்யக்கூடாது என்ற கேள்வியை தான் நான் கேட்கிறேன். ஒரு சங்கத்தின் மூலம் அவங்க என்ன கேக்குறாங்க? அவங்களுடைய கோரிக்கை, அதாவது சம்பள உயர்வு, அதே மாதிரி ஓவர் டைம் பண்ணும்போது அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ், அது மட்டும் கிடையாது அவர்களுடைய அன்றாட தேவைகள். யாராவது ஒருத்தரை வந்து கேங் இது மாதிரி கொண்டு வராங்க, அதாவது நிரந்தர பணியாளர்களை இல்லாம வந்து லோடிங் அன்லோடிங் கொண்டு வந்துட்டு அப்புறம் அவங்கள வந்து நிரந்தரமாறி செய்யறது, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவங்களுடைய நலனுக்கு எதிர்ப்பாக இருக்கிறதுனாலதான் அவங்க ஒரு சங்கம் அமைத்து சங்கத்தின் மூலமாக கோரிக்கை வச்சா அது வலுவானதா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இத கேட்கறதுல என்ன தவறு இருக்கு? ஏன் அதற்கே சங்கம் அமைக்க கூடாது என்று தடுப்பதற்கான காரணம் என்ன என்பதை நிச்சயம் சாம்சங் நிறுவனம் வந்து தொழிலாளர்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதை விட்டுட்டு கைது பண்ணுவதோ வழக்குகளை பதிய வைப்பதோ நிச்சயமாக இதற்கு தீர்வாக அமையாது. தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு அவங்க கோரிக்கையை கேட்கிறாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு பஸ்ல ஏற்ற லைனா 10 வண்டி நிக்குது. அப்புறம் எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? கொலை குற்றம் பண்ணாங்களா, இல்ல கஞ்சா கடத்துனாங்களா, கடத்தல் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க? அவங்க கோரிக்கையை கேட்கிறாங்க, அதை செவிசாச்சு அதுல கோரிக்கையை நிறைவேற்றுவதில் என்ன உங்களுக்கு கஷ்டம்னு தான் நாங்க கேட்கிறோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.